அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். திரைப்படம் எடுக்க வேண்டுமானால் முறையாக நல்ல படைப்புகளை படித்து ஒரு இயக்குநரிடத்தில் உதவியாளராக இருந்து கதையை உருவாக்குவது, அதற்கு திரைக்கதை அமைத்து வசனம் எழுதுவது, காட்சிகளை பிரித்து கதாநாயகன் வீட்டில் எத்தனை காட்சி, கதாநாயகி வீட்டில் எத்தனை காட்சி, வேலை செய்யும் இடத்தில் எத்தனை காட்சி, கோயில், குளம், மருத்துவமனை என அந்த கதையில் வரும் இடங்களில் எத்தனை காட்சிகள் உள்ளே எடுக்க வேண்டும், எத்தனை காட்சிகள் வெளியே எடுக்க வேண்டும், அதன் பிறகு உடைகள், செட் ப்ராப்பர்ட்டி என்று எல்லாவற்றையும் எடுத்து எழுதி ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் எத்தனை நாள் கால்சீட் தேவைப்படும், அதில் எந்த நடிகரை நடிக்க வைப்பது என்று முடிவு செய்து அந்த நடிகர்களை ஒப்பந்தம் செய்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் முடிவு செய்து அதன் பிறகு படப்பிடிப்புக்கு செல்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அப்படி யாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை. அந்த அளவிற்கு காலம் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. திரைப்படங்களை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கும் அனுபவங்களை கொண்டு படமெடுக்க ஆரம்பித்து விடுகின்றனர். சிறுகதை ஒரு பக்க கதையாக மாறியது போல குறும்படம் செல்பி படமாகவும் மாறி வருகிறது. இன்றைய தொழில்நுட்பம் மக்களின் கைகளுக்கு வந்துவிட்டது. அவர்களே படம் பிடித்து இணையத்தில் பதிவேற்றி வருகின்றனர். அதை ஏராளமான மக்கள் பார்த்து தங்களது கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். அப்படி எடுக்கப்பட்ட ஒரு செல்பி குறும்படம் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒன் வே. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த படத்தோட கதை என்னவென்றால், வாழ்க்கையில் எது நடந்தாலும் சோர்ந்து போகாமல் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்க வேண்டும். இந்த ஒருவரி கதையை 5 நிமிடத்தில் செல்ஃபி முறையில் படமெடுத்துள்ளார் நடிகர் ஆதேஷ் பாலா. ஆத்திரம், அழுகை, சிரிப்பு, வேதனை என மனிதனின் குணாதிசயங்களை ஒரே ஷாட்டில் நடித்து அவரது செல்போனில் அவரே எடுத்து தொகுத்து குரல் சேர்த்து பின்னணி இசை சேர்த்து தயாரித்திருக்கிறார். படைப்பில் இது ஒரு புது முயற்சி தான். இந்த ஒன்வே குறும்படத்தை இயக்கியுள்ள ஆதேஷ் பாலா ஏற்கனவே முண்டாசுப்பட்டி, சவரக்கத்தி, மரகத நாணயம், மம்பட்டியான், பேட்ட போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். இந்த ஒன்வே குறும்படம் அவருக்குள் இருக்கும் நடிப்பு திறமையையும் படைப்பு திறமையையும் ஒருங்கே வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அவருக்கு உதவியாக நண்பர்கள் மதிகிருஷ்ணா, முருகன், ராபர்ட் ஆகியோர் இருந்துள்ளனர். அவரது இந்த முயற்சியை, தன்னம்பிக்கையை பாராட்டுவோம். மக்களின் வழிகளை புரிந்து கொண்டு உருவாகும் படைப்புகளே காலத்தை கடந்து நிற்கக்கூடிய படைப்பாக இருக்கும். அதுவே சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய படைப்பாகவும் அமையும். அத்தகைய படைப்புகளை ஆதேஷ் பாலாவும் கொடுப்பார் என்று நம்புவோம். இந்த ஒன்வே குறும்படத்தை பார்க்காதவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த படத்தின் லிங்கை கிளிக் செய்து பாருங்கள். பார்த்த பிறகு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்து அந்த கலைஞனை ஊக்கப்படுத்துங்கள். இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் தமிழ் வலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர் தோழிகள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.